தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஏற்றுகிற தீர்மானமாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர் அன்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள், ஜாதிய தலைவர் அல்ல, சாதிக்க பிறந்திருக்கிற அனைத்து ஜாதி மக்களின் தலைவர்களிலே ஒருவராக அவர் வளர்ந்து வருகிறார். சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பண்பாளர், சிறந்த மனிதநேயமிக்க தலைவராக உங்களுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆரியூர் சகோதரர் திருமாவளவன் திகழ்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் நாடாளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே, அலுவலகங்களிலே, ஐஏஎஸ், ஐபிஎஸ், மருத்துவர், இன்ஜினியர் என்று பல்வேறு கட்டங்களிலே இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கோவில் கட்டி கும்பிடப்பட வேண்டியவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்று அம்பேத்கர் உயிரோடு இல்லை, என்னை பொறுத்தவரை எனக்கு தமிழ்நாட்டு அம்பேத்கர் அன்புக்குரிய சகோதரர் தோல் திருமாவளவன் தான். வங்கத்திலே, மேற்கு வங்கத்திலே மம்தா தலைமையிலே நடைபெற்ற புலிகளின் கூட்டத்திற்கு தொடக்கம் நிகழ்ந்து வட மாநிலங்களிலே மோடிக்கு எதிரான அலை வீச தொடங்கி இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் கூட்டியிருக்கிற அங்கே புலிகளின் கூட்டம், இங்கே சிறுத்தைகளின் கூட்டத்திலே அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டி இங்கே ஜனநாயகம் காக்க, சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடக்கிறது. இந்த ரெண்டு புலிகள் கூட்டத்திலேயும் சிறுத்தைகள் கூட்டத்திலேயும் தமிழ்நாட்டு சிங்கம் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருப்பது பொருத்தமானது என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே சொன்னேன், நேரம் நெருக்கடி, எனக்கு பின்னாலே இன்னும் பலர் பேச வேண்டும், நீண்ட நேரம் பேசலாம், ஆனாலும் நேரம் கருதி உங்களிடத்திலே சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன். தலித் மக்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், தலித் மக்கள் வசதி வாய்ப்புகளில் இருந்து இதுவரை புறக்கணிக்கப்பட்டு வைத்திருக்கிற மக்கள், அவர்கள் வாழ்விலே வளம் பெற வேண்டும், அனைத்து வசதிகளையும் உயர்வுகளையும் பெற வேண்டும். அதிலே அதற்கு நாங்கள், நானும் சரி, சிவரு ஸ்டாலின் அவர்களும் சரி, திமுகவோ காங்கிரஸோ இங்கிருக்கிற அனைத்து கட்சிகளும் துணையாக இருப்போம். ஆனால் தலித் மக்கள், பிற ஜாதி மக்கள் யாருக்கும் எதிரிகள் இல்லை என்பது உறுதி செய்யப்படுங்க வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி காட்டப்படுகிறது, அந்த மாயை உடைத்தெறியப்பட வேண்டும், தலித் மக்கள் முன்னேற வேண்டும். ஆனால் தலித் மக்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல, யாரையும் எதிரியாக பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அருமை சகோதரர் திருமாவளவன் எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல, அது இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாமிய மதமோ, எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல. ஆனால் மதத்தாலே, பிறப்பாலே வேற்றுமை இருக்கிறது என்பதற்கு திருமாவளவன் எதிரி. பிறப்பாலே உயர்வு தாழ்வு இல்லை, அதற்கு திருமாவளவன் எதிரி. அவரை ஒரு மத எதிரியாக சிந்தித்து சித்தரிக்க பார்க்கிறார்கள். மதங்களிலே இருக்கிற மூட நம்பிக்கைக்கு திருமாவளவன் எதிரியே தவிர, யார் எந்த மதத்தை கடைபிடிக்க விரும்புகிறார்களோ, நீங்கள் புத்தரோ, இந்துவோ, இஸ்லாமியரோ, கிறிஸ்தவரோ, அல்லது அண்ணன் வீரமணி அவர்கள் சொல்வதை போல மதத்திலே நம்பிக்கை இல்லை, எனக்கு மதமே இல்லை என்றாலும் சரி, அவரவர்கள் நம்பிக்கைப்படி நடக்க அவரவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த சித்தாந்தத்திலே நம்பிக்கையுடையவர் சகோதரர் திருமாவளவன். அவர் தனிநபர் யாருக்கும் எதிரி அல்ல, எந்த ஜாதிக்கும் எதிரி அல்ல, எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல, தமிழ்நாட்டு மக்களை உயர்வடைய செய்ய வேண்டும் நினைக்கிற உன்னதமான தலைவர்களிலே, வளர்ந்து வருகிற இளம் தலைவர்களிலே அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவனும் ஒருவர். அவர் மேலும் வளர வேண்டும். இந்த மாநாட்டின் மூலமாக நாம் தருகிற செய்தி,
மத்தியிலே ஆட்சி மாற்றம், மாநிலத்திலே ஆட்சி மாற்றம், மோடியின் மோசடி அரசு அகற்றப்பட வேண்டும். இங்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் அரசு, ஊழல் அரசு, கொலைகார அரசு, கொள்ளைக்கார அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த இரண்டு மாற்றங்களையும் கொண்டு வர மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு இங்கே அமைந்திருக்கிறது. இந்த மாநாட்டை வாழ்த்துகிறேன். மாநாட்டிலே பங்கேற்றவங்களை வாழ்த்துகிறேன். மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய குரலாக அருமை சகோதரன் திருமாவளவனின் குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசையாகும். அதற்கு காங்கிரஸ் உதவும். காங்கிரஸ் உதவி மட்டும் போதாது, அதற்கு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உதவ வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அரவை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பிலேயும் வாழ்த்து, நன்றி, வணக்கம்.